இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோன் முடிக்கிறேன். காசு பணம் புலம்புதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் குடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் குடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி வெளியே இருக்கு. பல்வேறு அம்சங்கள், சில சிறப்பான அம்சங்கள்லாம் அதில் பட்டியலிடப்பட்டிருக்கு. எல்லாம் நீங்கள் பார்த்துருவேன் நினைக்கிறேன். ஓவராலாக ஃபஸ்ட் அந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை பற்றி பேசலாம். ஓவரால் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓவராலாக இன்றைக்கி நாடு சந்திக்கிற பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிற மாதிரியான பல தேர்தல் வாக்குறுதிகள் இதில் இருக்குது, அந்த பிரச்சனைகள். ஏன்னா இன்றைக்கி வந்து நாடு வந்து பொருளாதார ரீதியிலையும் ரொம்ப பாஜக சொல்கிற மாதிரி ஒன்றும் ஆகா போகும் இல்லை. ரகுராம் ராஜன், பரகால பிரபாகர், சுப்பிரமணிய சாமிலாம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த மீடியாக்களும் இந்த கவர்மெண்ட்டும் வந்து அதை மறைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் 8% இருக்குது. ஜிடிபி க்ரோத் எல்லாம் வந்து மன்மோகன் சிங் காலத்து மாதிரி இப்போ இல்லைன்றது சிதம்பரம் முதலமைச்சர் கூட போட்டு உடைச்சிருக்காரு. சிதம்பரம் சொன்னதுக்கு அண்ணாமலை மாட்டுக்கிறதான் சொல்றாரு. வேலையில்லாத சிதம்பரமும் ராகுல் காந்தியும் வேலையில்லாமல் இருக்காங்க. அண்ணாமலைக்கு என்னங்க தெரியும் பொருளாதாரத்தை பற்றி? பரகால பிரபாகர் பதில் சொல்லுங்க. அவரை உலகமாக ஊழல் எலக்ட்ரல் பாண்ட் பரகால பிரபாகர் சொல்லு. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுங்க. இந்தியாவோட எக்கானமி எவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு பரகால பிரபாகர் சொல்லியிருக்கார். உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்டே சொல்லியிருக்கார். அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லட்டும்? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். ஸ்டாலினுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருப்பார், இல்லை சிதம்பரத்துக்கு தான் பதில் சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் நேஷனல் லெவலில் இருக்கிற ரகுராமராஜனுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சா. ஸோ இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையில பொருளாதார நிலைமையிலையும் சரி, அந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கிற மாதிரியான கொடுமையான சட்டங்களும் சரி, அதே மாதிரி அரசு மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணி எதிர்கட்சிகளை உள்ளே போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, அதே மாதிரி வேளாண் விவசாயிகளை டீல் பண்ணுற விஷயங்கள், 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் ஆனால் விவசாயிகளை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. விவசாயிகளை ஏதோ டெல்லியை நோக்கி போர் தொடுக்கிற மாதிரி கணக்கில் எடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக முள்பொழுக்கையெல்லாம் போட்டாங்களே ரோட்டில். இவ்வளோ மோசமாக யாராவது ஒரு நம்ம நாட்டு விவசாயிகளை டீல் பண்ணிடுவாங்களா சார்? ரோட்டில் முள்பொழுக்கை, இப்போ முள் முள்வேலி கீழே முள் அடிச்சிட்டாங்க. இரும்பு அடித்து வரவே கூடாதுன்னு பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஜனநாயகத்தில் போராட்டம்ன்றது ஒரு அடிப்படை உரிமை, அதை தடுக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயக உரிமைகள் பறிக்கிற ஒரு விஷயம், ஜனநாயக கொடுமையான சட்டங்கள் மூலமாக அடிப்படை உரிமைகளை பறிக்கிற ஒரு விஷயம், அப்புறம் பொருளாதார ரீதியில் வந்து எதிர்பார்த்த அளவு வந்து இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக வந்து க்ரூட் ஆயில் விலைலாம் இன்றைக்கி வந்து 2014 கம்பேர் பண்ணும்போது கீழே தான் இருக்காங்க. இன்னும் நீங்கள் எவ்வளோ விலை டீசல்லாம் பெட்ரோல்லாம் உயர்த்தி விற்றுட்ருக்கீங்க, நீங்கள் எந்த அடிப்படையில் விற்கிறீங்க? 2 ரூபா குறைச்சாரு சார் மோடி. அதான், 2 ரூபா குறைச்சுமே இன்னும் அதிகமாக தானே இருக்குது. அது 100 ரூபா கேஸுக்கு 200 ரூபா குறைச்சுமே இன்னும் அதிகமாக தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த குரூடாக கேஸ் வந்து 50% கேஸ் வந்து இங்கே இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுற மாதிரியான விலையை வச்சு தனியாக இருக்குது லாபம் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து இந்த ஆட்சியில் வந்து சில விஷயங்கள் வந்து உடனடியாக பண்ண வேண்டியிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் வந்து இப்போ கெஜ்ரிவால்லாம் உள்ளே போட்ட போது அவருக்கு என்ன சொன்னாங்க? அடிப்படை உரிமைகள்லாம் மதிக்கப்படணும் தேர்தல் காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனியும் சொன்னாங்க, யூஎன்னும் சொன்னாங்க, லீகல் ப்ராசஸ்லாம் ஒழுங்காக நடக்கும்னு நினைக்கணும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க? இல்லை உங்கள் கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணுறதை பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்போது இப்போ என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தேவைன்னா, வெளிப்படையான ஒரு ஜனநாயகமான ஒரு கவர்மெண்ட் வந்து இங்கே தேவை. அதாவது எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லோரையுமே ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத், அந்த ஒன்றுபட்ட ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அதை உண்டாக்குற மாதிரியான ஒரு, இவர் சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு இவர் சொல்கிறாரே தவிர அது இல்லை. இவர் சொன்னார் விவசாயிகளுக்கு நான் வந்து வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு மோடி ரெட்டி பாக்கினாரா? இல்லாட்டி அவங்க ஏன் போட்டி போடுறாங்க? கேட்டால் போட்டி போடுறவங்களாம் ஏஜென்ட் மண்டி வச்சிருக்காங்கன்னு ஏதோ கதையை சொல்றது. அதாவது யார் போட்டி போட்டாலும் அவன் தேச துரோகி சொல்லிடுது, இல்லை அவன் வந்து வியாபாரின்னு சொல்லிடுது. இவங்களுக்கு ஆதரவாக பேசினா மட்டுமே தான் அவன் ஓகே ஆவன், இல்லாட்டி அவன் வந்து தேசத்துக்கு விரோதி ஆகிடுறான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெட்டை மடங்கு ஆக்குறேன்னு சொல்லி விவசாயிகள் வருமானத்தை எதுவும் ஆக்கவே இல்லையா நீங்கள்? அவங்க போராடினா அவங்கள வந்து எப்படி அடைக்கினீங்க நீங்கள்? ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை பலவிதமான ஒரு நம்பிக்கை ஒழுக்கீட்டுகளை வந்து கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மக்கள்கிட்ட இருந்து இதை எவ்வளவு தூரம் அதை கொண்டு போகிறாங்கன்றத பொறுத்து தான் இந்த அறிக்கையோட வெற்றி அல்லது காங்கிரஸுடைய வெற்றி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளில்
சமூக நீதி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், பிறகு வந்து கல்வி ரீதியாக மக்களை முன்னேற்றுறதா இருக்கட்டும், பிறகு வந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து அவங்களோட விஷயங்களை பார்க்க முடியுது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பார்த்தாலும் குறிப்பாக வந்து அந்த இடபிள்யூஎஸ் 10% அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் அது எல்லா சாதியினருக்கும் பொருந்தும், எல்லா சாதிக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த இடபிள்யூஎஸை பொறுத்த மட்டும் சார், சிபிஎம் ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க, அதான் பாஜக கொண்டது சட்டத்தையே உயர் ஜாதிகளுக்கு இடபிள்யூஎஸ் அதை ஆதரிச்சாங்க. திமுக கடுமையாக எதிர்க்கிறாங்க, திராவிட கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்க்கிறத பார்க்குறோம். அதிமுக விடுங்க, அது திராவிட கட்சியை நம்ம உறுதியாக சொல்ல முடியல, திமுக கடுமையாக எதிர்க்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் கையில் எடுத்து எல்லோரையும் அந்த ஏழைகளுக்கும் மற்ற ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கும் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். பட் ஆனால் வந்து இன்னொரு விஷயம் அதில் இருக்கு, என்ன இருக்குன்னா, அந்த ஜாதிகளுக்கு வெவ்வேறு இடஒதுக்கீடுகள் ஏற்கனவே அமுலில் இருக்குது. அது ஒரு அது வந்து ரெப்படேஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஏதாவது கோர்ட்டுக்கு ஏதாவது போனாங்கன்னா பிரச்சனை வருமோ தெரியாது. இருந்தாலுமே வந்து அந்த விஷயம் வந்து ஏற்கனவே எந்த விதமான ரிசர்வேஷன்லையும் கவர் ஆகாதவங்க உயர் ஜாதி இடபிள்யூஎஸ் ஓகே. இதில் வந்து ஏற்கனவே பல விதமான ரிசர்வேஷனில் பல ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் கவர் ஆகிருக்காங்க. அவர்கள் அவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு 10% பொருளாதார அடிப்படையில் ஒரு அளவுகோல் பண்ணும்போது அது நல்ல எண்ணமாக இருந்தால் கூட எந்த அளவுக்கு அது வந்து நீதிமன்றத்தில் அது வந்து எடுபடும்ன்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அது அது செஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட கிளப்பும்னா நிச்சயமாக மக்கள் அதை வந்து ஏன்னா இன்னொரு அடிஷனலாக ஒரு 10% உங்களுக்கு கிடைக்குது இல்லை, அந்த அந்த ஜாதிகளுக்கெல்லாம் அடிஷனலாக 10% ஓபிசிக்கோ எல்லாம் மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இப்போ அவங்களுக்கு வந்து 49 இருக்கு வச்சுக்கோங்களேன், அது உயர் ஜாதி ஒரு 10% போச்சு 59, இந்த ஒரு 10 வந்ததுன்னா 49 + 59 அவங்களுக்கு கிடைக்கும், 59 மொத்தமாக 59 கிடைக்கும், 59 + 10 = 69 ஆகிடும் ஆல் இண்டியா லெவல்லையே. அப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி 69 இருக்கோ அந்த மாதிரி ஆகிடும், 50% மேலேயே போயிடும், 69 ஆகிடும். அதை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் 69 அங்கேயும் 69 கோர்ட்டையை கூட யோசிப்பாங்க தலையிடுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து ஆனால் இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரம் நீதிமன்ற பரிசீலனையில் எடுபடும் தெரியாது, நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து கல்விக்கடன் ரத்துன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கல்விக்கடன் ரத்துன்றது முக்கியமான விஷயம், ஏன்னா இன்றைக்கி பல ஏழைகள்லாம் வந்து கல்விக்கடனில் தான் படித்து மேலே வந்துட்டு அவங்க ஐடியிலலாம் போயிருக்காங்க. ஸோ அதில் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாது, ஏன்னா இன்றைக்கி 83% இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியில்லை, சரியான வேலை கிடையாது, சரியான சம்பளமும் கிடையாது. அப்போ அவங்க வந்து வாங்கின கடன் ரீபே பண்ண முடியாது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் 140 கோடி மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 65 கோடி மக்கள் 30 வயசு கீழே இருக்காங்க. அதில் 18 வயசுலேருந்து 29 வயசு வரையும் வாக்காளர்கள் வந்து ஒரு 20 கோடி பேர் இருக்காங்க. இது இளைஞர்கள் தான், பெரும்பாலுமே இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வாக்காளர்கள் இருக்கும்பொழுது அந்த வாக்காளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கல்வி கடனில் அவங்க தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட்டாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்துருப்பாங்க, வேலையில் சம்பளம் சரியாக இருந்திருக்காது, வேலை கிடைக்காது, வேலையிலேருந்து 6 மாதம் இருந்திருப்பாங்க, வெளில வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க் மேனேஜர் போயிட்டு அவங்களை நெருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி கல்வி கடன் ரத்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன், அது இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து கார்பரேட்ஸ்க்கு வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து 33% 22% ஆகிட்டாங்க சார், 11% குறைச்சிட்டாங்க. அதில் வந்து இந்தியாவுக்கு வந்து 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கல்வி கடன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரத்து பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம், அது பண்ணலாம் என்ன கேட்டால். அதனால் இந்த உறுதிமொழி, சிறப்பான உறுதிமொழி, பசங்களுக்கு தேவையான உறுதிமொழி, இன்றைக்கி லெவலில் வேலையில்லாத திண்டாட்டம் இருக்கிற சமயத்தில் பல பேர் படிச்சுட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும்போது இது சிறப்பான ஒரு உறுதிமொழியாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து நீட் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில், மசோதா நிறைவேற்றி அமைச்சு கூட அது எங்கே தெலுங்கு மட்டும் முடங்கி கிடக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நீட் வந்து எந்தெந்த மாநிலங்களை விருப்பப்படுது அவங்க நடத்திக்கலாம் அப்படின்னு, நீட்டு அல்லது கியூசெட் போன்ற விஷயங்கள்லாம் எந்தெந்த மாநிலங்கள் நடத்தி விருப்பப்பட்ட மாநிலங்கள் நடத்திக்கலாம்னு சொல்கிற விஷயம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து இது எழுவலாம். காங்கிரஸ் 2019 காங்கிரஸ் இதான் சொல்லியிருந்தாங்க, இப்பவும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் 19 சொன்னாங்க, அவங்க முதல்ல ஒரிஜினலாக கொண்டு வந்த போதே அப்படிதான் இருந்தது. இவங்க தான் பாஜகாரை மாற்றி விட்டாங்க, கேட்டால் கோர்ட்டு சொல்லுவாங்க இவங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரிஜினலாக சொல்லியிருந்தாங்கன்னா கோர்ட்டுன்னு கேட்டிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நீட் வைக்கணும்னு தான் பாஜகவுடைய நோக்கம். அதன் மூலமாக கிராமப்புற ஏழை மாணவர்கள் வர முடியாது, உயர் ஜாதி ஆட்கள் தான் வருவாங்க. அது அந்த அடிப்படையில் அவங்க அப்புறம் கோச்சிங் சென்டரை வளர்த்து விடலாம், நிறைய துட்டு கிடைக்கும், அதான் அந்த பணியில் அவங்க வச்சாங்க. ஸோ இது கரெக்டான உறுதிமொழி. நீட் வந்து அந்தந்த மாநிலங்கள், நீட் வந்து கல்வி வந்து
மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்தது. அதான் சார் இப்போ நான் கேட்க வந்தேன். இப்போ நீட்டு பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக கல்வியில் இருக்க ஒரு பிரச்சனை தான் நீட்டுங்கிறது. அதை வந்து மாநிலம் விருப்பப்பட்டு அது அவங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து கல்வியை மொத்தமாக மாநிலத்துக்கு விருப்பப்பட்டு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வி இருக்கட்டும், அதை ஏன் நம்ம தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை வகுக்கிறத விஷயத்தில் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் மறுபரிசீலனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கல்விக் கொள்கையை ட்ராப் பண்ணலாம்னு கேட்டால் ட்ராப் பண்ணிவிடுங்க. மாநிலத்தில் கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொடுத்துருங்க. மாநிலங்கள் என்னென்ன அவங்க சிலபஸ் போட்டுக்கிட்டோம், ஏன்னா நாட்டில் வந்து மாநில அரசு தங்களுடைய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கல்வியை வந்து கண்கரண்ட் டிசிஷன் எடுத்துட்டு நீங்கள் மாநில பட்டியலில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கல்வியை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய மண்ணுக்கு ஏற்றபடி, கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, அவங்களுடைய வரலாறுக்கு ஏற்றபடி, அவங்க வந்து தொன்மைக்கு ஏற்றபடி, மொழிக்கு ஏற்றபடி அவங்க வந்து கல்வியை வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சிலபஸை உருவாக்கிக்கலாம். நீங்கள் மத்திய அரசு வந்து நீங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க, ஐஐடி ஐஐஎம்லாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு யூஜிசி இருக்குது, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிராஜுவேட் லெவலில் இந்த மாதிரி உயர்கல்வி மேல்நிலை பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி இருக்குல்ல, உயர்கல்வினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கிற உயர்கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸில், இங்கே உயர்கல்வி இப்போ பட்ட மேற்படிப்போ பட்டப்படிப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாநில அரசுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் போடுற விஷயங்கள் உட்பட இப்போ கவர்னர் வச்சுட்டு அதை ரொம்ப பாடுபடுத்திட்டு இருக்காருல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாநிலத்தோட உரிமைக்கு முழுக்க விட்டுடணும் என்ன கேட்டால். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டா வந்து கல்வியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட் பட்டியலுக்கு மாத்திட்டா பெட்டர்னு என்னோட அபிப்பிராயம். சார் இப்போ அதே போல் அது வந்து கிளாரிட்டி இன்னும் வேணும். ஆக்சுவலாக திமுக போன்ற கட்சிகள் வந்து அதுக்காக பாடுபடும் நினைக்கிறாங்க. சார் இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது வந்து மாநிலங்களுக்கான அந்த மாநிலங்கள், மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய அரசு, இந்த இரண்டுக்குமான அந்த அதிகார பகிர்வு அந்த மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை இப்போ ஃபார்ட்டி இப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபடி இப்போ நிதி பகிர்வுன்றது 41% இருக்குது. 100 ரூபாய் வருமானம்னா 41% வந்து மாநிலங்களுக்கு இப்போ பிரித்து தராங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ புதிய நிதி பகிர்வு கொள்கை, ஏன்னா எல்லா மாநிலங்களும் நீங்கள் கொடுக்குற நிதி சரியில்லை போகலை, நீங்கள் இப்போ மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜிஎஸ்டியை தவிர ஜிஎஸ்டிக்கு மேலே செஸ்ஸுன்னு போட்டு, அந்த செஸ்ஸு வந்து பகிர்வே கிடையாது செஸ்ஸுக்கு, ஒவ்வொரு இதுக்கும் செஸ்ஸை போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ மத்திய அரசு ஒத்துழை இருக்கிற நேரடி வரி வருவாய் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து மாநில அரசுக்கு ஒரு பங்கு வேணும். நீங்கள் இன்கம் டேக்ஸோ எக்ஸைஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வசூலிக்கிறீங்களே, ஸோ அந்த வசூலையும் கூட நீங்கள் வந்து மாநில அரசுக்கு உரிய பங்கு நீங்கள் கொடுக்கணும். வெறும் ஜிஎஸ்டியில் மட்டும் நீங்கள் பங்களிப்பு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ மாநிலங்களுக்கு இன்னும் அதிக அளவு நிதி பகிர்வு கொடுக்கணும்னா இந்த பாலிசியை வந்து ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். அப்புறம் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட்லேயே வந்து 70,000 கோடிக்கு விவசாயிகள் கடன் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால் முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ விவசாயிகள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கடன்களை ரத்து பண்ண வேண்டியது முக்கியமாக அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அக்னிபாத்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டிஃபென்ஸில் வெறும் 4 வருஷம் அவனுக்கு 6 லட்சமோ வந்து ஒரு கன்சாலிடேட்டட் சேலரி கொடுத்துட்டு வருஷத்துக்கு 4 வருஷம் எடுத்து அவனை கட்டி விட்டுருது. அப்புறம் அவனுக்கு எந்த விதமான அவன் வேற ஒரு வேலையை தேடிக்கணும். சி இது வந்து தேச பாதுகாப்புங்க. ஒரு உணர்வோடு போய் இந்த டிஃபென்ஸில் சேர்றான், ஒரு நாட்டு பற்றோடு சேர்றான், அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெகுலராக வச்சு சர்வீஸில் வச்சு அவனை நீங்கள் வந்து வேலை வாங்கணுமே தவிர அவனுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ண முடியாது. இது மற்ற வேலை மாதிரி கிடையாது. அவன் வந்து உயிரை பணம் வச்சு அங்கே வராங்க. அவன் நாளைக்கு உயிரிழந்தானா அவனுக்கு இறந்துருக்கான், ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் லேபர் இறந்துருக்கான். அவனுக்கு எப்போ என்ன மாதிரியான அவன் குடும்பத்துக்கு என்ன மாதிரியான இது நீங்கள் நிதி நிவாரணம் கொடுக்க போறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவன் வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போனானா இல்லை 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போனானா அவனுக்கான சோஷியல் செக்யூரிட்டி என்ன, வாழ்க்கையில் மீதி வாழ்க்கை எப்படி அவன் கழிப்பான், அவனுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, பல விஷயங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கானா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் 4 வருஷம் அக்னி பாதன் போட்டிங்கன்னா அவனுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும், 4 வருஷத்தை எப்படி ஓட்டலான்னு தான் பார்ப்பானே தவிர அவன் வந்து தேச அர்ப்பணிப்பு உணர்வோடு இருப்பானா தேச பாதுகாப்பில், ஏதோ காலத்தை கடத்தின் போகலான்னு அப்படி தான் இருப்பான் அவன். ரெண்டாவது இந்த மாதிரி 4 வருஷம் கான்ட்ராக்டில் போட்டு அவன் லைஃப்பை ரிஸ்க் ஆக்குற அளவுக்கு நீங்கள் அவனை வந்து வேலையில் விட முடியாது இல்லையா நீங்கள். அதனால் இந்த திட்டமே வந்து இளைஞர்களை ஏமாத்துற வேலைன்றது என்னோட கருத்து. அதனால் அது கரெக்டு தான். அது அதில் காங்கிரஸோட முடிவு கொஞ்சம் தெளிவாக டெஃபினட்டாக அது வந்து இதுவும் இளைஞர்களில் கவர்ற ஒரு விஷயம். உத்தரப்பிரதேஷ் போன்ற பெரிய மாநிலங்களில் நாங்கள் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் எடுப்போம், நாங்கள் இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன் 4 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் கிடையாதுன்னு சொல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஜிஎஸ்டியை ரத்து வந்து ரீவிசிட் பண்ணிடுறாங்க. ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல்ல கொண்டாந்தது இந்த மாதிரி 5, 12, 18, 28 கிடையாது. அவங்களோட கேப் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அவங்க 18க்குள்ளேயே நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் இவங்க போட்டுக்கிறது எல்லா பொருளையும் இதில் கொண்டுட்டாங்க, எல்லா சர்வீஸையும் கொண்டுட்டாங்க. ஆமாம், பெட்ரோல் அது மட்டும் தான் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாங்க.
அதனால் வந்து ஜிஎஸ்டியோட வசூல் வந்து மாதம் மாதம் அதிகரிக்கிறதுன்னு பெருமைப்படுறாங்க. நீங்கள் எல்லா சர்வீஸையும் எல்லா பொருளையும் சேர்த்தீங்கன்னா அதிகம் ஆக தான் செய்யும். அதில் என்ன பெரிய இது இருக்குது, ஏன்னா எல்லா மக்கள் உபயோகிக்கிற பொருள் வாங்கி தான் தீரணும். அதனால் அதை ரீவிசிட் பண்ணி அந்த அதில் இருக்கிற செஸ் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி 2.0 கொண்டுறாங்க. அது எவ்வளோ தூரம் சரியாக ஒர்க் அவுட் ஆகுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்புறம் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறது சிறப்பான திட்டம், மகாலட்சுமி திட்டம்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அது வந்து அவங்களுடைய சுய வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அது திறன் மேம்பாடு ப்ளஸ் அந்த 1 வருஷம் கழிச்சு அந்த கொடுக்குற விஷயங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதுவும் வந்து பெண்கள் மத்தியில் எழுபடுற ஒரு ஸ்கீமாக நான் பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதெல்லாம் ரத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் இந்த கொடுமையான சட்டங்கள்லாம் மறுபரிசீலனை பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக வந்து மோடி அரசு மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது அந்த பிஎம் கேர்ஸில் ஒரு பெரிய ஊழல் செஞ்சிருக்கான்ற ஒரு விமர்சனமும், எலக்ட்ரல் பாண்டில் பெரிய ஊழல் செஞ்சிருக்கான்ற ஒரு விமர்சனமும், இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ்? இல்லை அது மட்டும் இல்லை சார், ரஃபேல் விசாரிக்கணும், எலக்ட்ரல் பாண்ட் விசாரிக்கணும், 7.5 லட்சம் கோடி விசாரிக்கணும், பிஎம் கேர்ஸை விசாரிக்கணும். பிஎம் கேர்ஸும் எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் சொல்லி 7.5 லட்சம் கோடி சிஏஜி பாயிண்ட் நோட் பண்ணாங்க. அந்த ஊழல் வந்து கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ரஃபேலும் விசாரிக்கணும், ஃப்ரான்ஸில் வந்து இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ள. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சும்மான சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சும்மான கூடாது. அதனால் இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக விசாரிக்கணும். விசாரித்தா பாஜகவில் இருக்கிற பல பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து இப்போ கடந்த கால பிஜேபியுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் மக்கள் விரோத சட்டங்கள்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் ரத்து செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் அந்த முக்கியமான சட்டங்கள்லாம் கூட வந்து மக்கள் விரோத சட்டமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போடுறீங்க. ஒரிஜினலாக காங்கிரஸ்காரன் அந்த மாதிரி போடவே இல்லை. 2002 அந்த மாதிரிலாம் போய் எந்த அகதிகள் எந்த ஒரு சட்டமும் எந்த நாட்டு அகதிகள் சட்டமும் வந்து ஜாதி மதத்தாலும் குறிப்பிட்டு இருக்கவே இருக்காது. இங்கே மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாக முஸ்லீம்களை ஒதுக்கணுன்றதுக்காகவே அவங்க நோக்கம் என்னன்னா உனக்கு தனி நாடு இருக்குல்ல நீ அங்கே போய் இங்கே வராத அப்படின்றது அவங்க எண்ணம். இந்தியாவிலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் சார் பிஜேபியோட எண்ணம். அது இவங்க இப்போ இல்லைன்னா எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அவங்க அடிப்படை கொள்கை ஆர்எஸ்எஸோட கொள்கை அதுதான். நீங்கள் அந்த கோல்வால்கரோடலாம் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க அதில் தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் அவங்க பேஸ். அதனால் அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு உரிமைகளே இருக்கக்கூடாது, ரெண்டாம் தர குடிமகனாக இருக்கணும் தான் அவங்க நான் பார்வை. அதனால் அதனால தான் அந்த சட்டத்தில் அகதிகள் சட்டத்தில் அவங்க மதத்தை வந்து போட்டு முஸ்லீம்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. முஸ்லீம்களை தான் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க. இலங்கை தமிழர் என்ன பார்ப்போம்னா அவன் ஹிந்து தான், அவனையும் சேர்க்கல நீங்கள், அதுலேயும் பாருங்கள் பாரபட்சம் அதில். அதனால் அந்த அந்த சட்டத்தில் இந்த மாதிரி இந்து இலங்கை தமிழர்கள்லாம் கொண்டுறணும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப கொடுமையான சட்டம் வந்து ஊஃபா மாதிரி சட்டங்கள், பிஎம்எல்ஏ சட்டங்கள் போன்ற சட்டங்கள்லாம் ரொம்ப கொடுமையான சட்டங்கள். ஏன்னா அதை பற்றி சிபிஎம் பேசியிருக்காங்க, பட் காங்கிரஸ் ஸ்பெசிஃபிக்காக அதில் பேசலை. இல்லை அவங்க வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசலைன்னா கூட அதெல்லாம் ரீவிசிட் பண்ணி, ஏன்னா மக்களுக்கு வந்து நியாயமாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய சில லீகலாக கிடைக்கக்கூடிய சில உரிமைகள் இருக்குல்ல, ஒரு 30-60 நாள் ஜாமீன், 90 நாள் ஜாமீன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் மறுக்கூடாது. நீங்கள் சட்டத்தை கைது பண்ணுங்கள், சந்தேகத்தில் கைது பண்ணுங்கள், விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி விசாரணை ஆரம்பிக்கணும். நீங்கள் சிசோடியாவை ஒரு மாதக்கணக்கில் வைப்பீங்க பாருங்கள். அந்த ஊஃபா சட்டத்தில் டெல்லி ப்ரொஃபஸர் சாய் பிரசாத்னு நினைக்கிறேன், அவர் 4 வருஷம் இன்றைக்கி வச்சு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி வெளியில் வந்தார். இன்னொரு அம்மா இன்றைக்கி பீமா கோரேகான் வழக்கில் 4 வருஷம் இருந்துட்டு இப்போ தான் வெளில வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டால் அவங்க கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ தேச விரோத செய்திகள்லாம் அதில் இருந்தது அப்படின்றாங்க. அவருக்கே தெரியாத அந்த கம்ப்யூட்டரில் எப்படி அந்த போச்சுன்னு. ஸ்டீஃபன் சாமின்னு ஒருத்தர் பாவம் சாமியார், அவர் கிறிஸ்துவ சாமியார், அவருடைய கம்ப்யூட்டரில் தேச விரோத விஷயங்கள்லாம் இருந்துன்றாங்க. எப்படி போச்சுன்னு தெரியாது. அது வந்து ஏதோ ஒரு மென்பொருள் மூலமாக அந்த அவங்க கம்ப்யூட்டரில் அதை திணிச்சிருக்காங்க. திணிச்சிட்டு அவரை போய் பிடிச்சி உன்னோட கம்ப்யூட்டரில் இது இருக்குது அப்படின்னு அவரெல்லாம் பிடிச்சிருக்காங்க, இவரெல்லாம் பிடிச்சிருக்காங்க. கடைசியில் இப்போ தான் அவங்க ஒவ்வொருத்தராக வெளில வராங்க. ஆக்சுவலாக ரொம்ப கொடுமையான சட்டம், எந்த விதமான என்கொயரி இல்லாமல் நீங்கள் யாரை வேணால் கைது பண்ணலான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் குற்றம் சம்பந்த சந்தேகப்படுறவங்களை கைது பண்ணுங்கள், ஆனால் அதுக்குன்னு கொடுமையான சட்டப்படி கைது பண்ணி அவங்கள இன்டிஃபரண்ட்டாக உள்ள வைக்கிற விஷயங்கள் வந்து அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் மறுபரிசீலனை பண்ணும் என்பது என்னோட கருத்து. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா இவங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துடும்ல, அதனால் அவங்க வந்து சைலண்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார், இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறிப்பாக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி மற்றவர்களுடைய உணவு உடை போன்ற விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றத வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இது வாக்குறுதி சொல்ல வேண்டிய சப்ஜெக்டாக மாறிடுச்சா இது இந்தியாவில்? மாட்டுக்கறி வச்சுருந்தா அடிச்சு கொள்றீங்களே சார், அக்லாக்கிலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க. நீங்கள் மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுற பாதி பேர் பிஜேபி ஆளாக இருக்கான், ஆனால் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டா மட்டும் அவனை அடிச்சு கொள்றீங்களே நீங்கள். ஸோ அதனால் வந்து இது உடை விஷயத்தில் இதை போடக்கூடாது அதை போடக்கூடாது, நீங்கள் வந்து கீழே இருக்கிற பஜ்ரங் தள்ளு அந்த தள்ளு இந்த தள்ளுன்னு எல்லாம் வந்து காலேஜில் வந்து நீ காதலர் நாள் கொண்டாடாதீங்கன்றா அது பண்ணுறான் இது பண்ணுறான். சரி, ஒழுக்கமாக இருக்கிறது வேறு, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வேறு. ஒரு விஷயத்தை வந்து ஒரு இளைஞர்கள் வந்து எப்போதும் ஒரு கொண்டாட்ட மனோபாவத்தோடு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரியான பல விஷயங்களை கொண்டீங்கன்னா நீங்கள் சாதாரண லவ் மேரேஜே லவ் ஜிகாத்துன்னு மாற்றுறீங்க. நீங்கள்
அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் வந்து தனிப்பட்டவங்களோட ஒழுக்க விஷயத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மாரல் டீச்சராக இருக்கீங்க. நீங்கள் யார் மாரல் டீச்சராக இருக்கிறது? மாரல்ன்றது தனிப்பட்டவர்கள் சம்மந்தப்பட்டது. நான் ஒழுக்கமாக இருக்கேன்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் ஒழுக்கம் கெட்டதுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். எங்கிட்ட தான் அந்த டிசிப்ளின் வந்து எங்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் யார் வந்து என்னை ஒழுங்குபடுத்துறதுக்கு? அது பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ்லேயும் அதை சொல்லித்தராங்க. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதில் என்ன வேலை இருக்கு? மாரல் டீச்சிங் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் மாரல் வளையக்கோளிலிருந்து அந்த அந்த நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீ இதெல்லாம் சாப்பிடணும். அதான் ஒருத்தர் சொன்னார், யாரோ ஒருத்தர், பாஜக மீண்டும் மகிழ்ச்சிக்கு வந்தால் பிரியாணியே சாப்பிட முடியாது போல இருக்குன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலை கூட கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஊற்றணும். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது கரெக்டாக இருக்குது. ஓவரால் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியுடைய இந்த வாக்குறுதி வந்து எப்படி வந்து பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? பாஜகவுக்கு வந்து நெருக்கடியை உண்டாக்குறதோட பாஜக இந்த இன்னும் வாக்குறுதியெல்லாம் வெளியில் விழலை. அதனால் இதில் பாதி வாக்குறுதி அவங்க காப்பாற்றிச்சான்னு அடிப்பாங்க. ராஜ்நாத் சிங் தலைமையில் இப்போ தான் குழு அமைச்சிருக்காங்க. இதில் பாதி வாக்குறுதி அவங்க காப்பாற்றிச்சான்னு அடிப்பாங்க. கல்வி கடந்த அவங்களும் சொல்ல போகிறாங்க பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்லுவாங்க கண்டிப்பாக. அக்னிபாத நாங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இளைஞர்களில் கவர்ற விஷயமா இருக்கிறதுனால அப்புறம் 100,000 ரூபா நாங்கள் பெண்களுக்கு 100,000 சொன்னால அவன் 5,000 சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த இதில் இருக்க சில வாக்குறுதிகள் வந்து அவங்களுக்கு விவசாயிகள் கடன் ரத்து இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் வந்து அவங்கள வந்து ஓட்டிங் இதில் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்போ அஃபெக்ட் பண்ணோம்னா காங்கிரஸ் வந்து இதை எஃபெக்டிவாக கீழே கொண்டு போனோம். எஃபெக்டிவாக கொண்டு போனோன்னா நிச்சயமாக ஒரு ஏற்கனவே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில், அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்க வேலை வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் எஃபெக்டிவாக கொண்டு போனாங்கன்னா நல்லா எடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ காங்கிரஸ் தனியாக, சிபிஎம் தனியாக, டிஎம்கே தனியாக எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. பட் வாட் அபவுட் இந்தியா கூட்டணியோட வாக்குறுதி? அதான் அடுத்த நான் ஃபைனல் க்வெஸ்சன் தான் கேட்க வந்தேன். இந்திய கூட்டணியுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றது இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வெளியிடுறாங்க. ஓவரால் கலெக்டிவ் டிசிஷனை ஒத்த குரலில் இந்திய கூட்டணி என்ன பேச போகிறாங்க? ஒரு பிரச்சனைக்கு என்ன ஒத்த வாய்ஸ், ஒரு சேம் வாய்ஸ்? இந்தியா கூட்டணியோட ஒற்றை லைன் அல்லது வந்து ஒரே வாக்குறுதி என்னவா இருக்கும்னா, இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்றனால இங்கே மத நல்லிணக்கத்தை சரியாக வந்து நாங்கள் கடைபிடிப்போம். எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் பிளக்கிற மாதிரியோ பிளவுபடுத்துகிற மாதிரியான எந்த விஷயங்களும் இந்தியாவில் நடக்காது. அதற்கு நாங்கள் உறுதிமொழி கொடுக்கிறோம்ன்ற மாதிரியான அந்த ஒற்றை உறுதிமொழியோடு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், அந்த அது மட்டும் இல்லாமல் மோடி வேண்டாம் அப்படிங்கிறத ஒரே வயசில் அவங்க பேசுகிறாங்க. பிறகு வந்து மத சார்ந்த அரசியல் முன்னெடுக்கக்கூடாது அப்படிங்கிறத, மதத்தையும் அரசியலும் பிரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வயசில் பேசுகிறாங்க. தவிர மக்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு வயசுல இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த முடிவுக்கு எப்போ வருவாங்க? ஏன்னா எலெக்ஷன் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் எப்போ வருவாங்க? 19ஆம் தேதிக்கு முன்னாடி இவங்க இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் விட்டாகணும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அது விடலைன்னா வந்து இந்தியா கூட்டணி மேலே நம்பிக்கை வராது ஆக்சுவலாக. ஸோ காமன் மினிமம் ப்ரோக்ராம் மஸ்ட் பீ தேர். அது வந்து இந்த கவர்மெண்ட் இந்தியா கூட்டணி என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. தனித்தனி வாக்குறுதி கொடுங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸால் ஆட்சிக்கே வர முடியாது, நீங்கள் வாக்குறுதி கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பிஜேபி கேட்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணின்னா ஒரு கன்சாலிடேட்டாக ஒரு கூட்டணி இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இதில் இருக்கிறதே நீங்கள் சேர்த்து விடலாம். இல்லை நீங்கள் தனியாக ஒரு அஜெண்டா கூட கொடுக்கலாம். நீங்கள் அந்த அஜெண்டா கொடுக்காத நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சிங்கன்னா மக்களுடைய ஏற்கனவே பிரதமர் கேண்டிடேட் இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மக்கள் உங்களை வந்து நீங்கள் ஒன்றுபட்டு வரீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கும். அதனால் நீங்களே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட அந்த குறைந்தபட்ச அஜெண்டா தான், அதை பண்ணி தான் நீங்கள் பிரச்சாரமே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் உடனடியாக குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வந்து வெளியிட வேண்டியது அவசியம். இது காங்கிரஸ் இது வரவேற்கத்தக்க பல விஷயங்கள் இருந்தாலுமே அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துடன் கூடிய இந்தியாவுடைய இந்திய அணியின் அந்த அஜெண்டா தான் மக்கள்கிட்ட வந்து இன்னும் நெருக்கமாக போய் நம்பிக்கை ஒரு ஏற்படுத்தும் ஆக்சுவலாக. ரொம்ப காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி உங்களை கருத்தில் வழங்கியிருக்கீங்க. அதை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் சார். வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இன்னும் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் தெளிவாக இந்திய கூட்டணி வடிவமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ஆழமாக பல்வேறு கேள்விக்கு உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.